அனைவருக்கும் அன்பு வணக்கம். பூதநாத சதானந்தா சர்வபூத தயாபரா ரட்சரட்ச மகாபாபு சாஸ்தே திவ்யம் நமோ நமக. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. ஆரியங்காவு ஐயாவே சரணமையப்பா. குடத்து பிள்ளை பாலகனே சரணமையப்பா. எரிமேலி தர்ம சாஸ்தாவே சரணமையப்பா. எங்கு பார்த்தாலும் இந்த சமயங்களில் இல்லந்தோறும் சரணகோஷம் முழங்குகிறது. பார்க்கக்கூடிய மனிதர்களெல்லாம் கார்த்திகை மாலம் விரதமிருந்து மார்கழியில் கட்டும் கட்டி பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போய் ஐயனை கண்டு வரக்கூடிய அந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்கின்றோம். நிறைய ஆன்மீக அன்பர்கள், ஜெயா தொலைக்காட்சியினுடைய ஐயப்ப பக்தர்கள், நம்முடைய வாசக அன்பர்கள் நம்முடைய அருள் நேரத்தினுடைய ஒவ்வொரு நிகழ்வையும் பார்த்து வருகின்ற போது, ஆனந்த ஆரம்பத்தில் கடந்த சில நாட்களாக ஐயப்ப வழிபாட்டினுடைய பெருமை, வரலாறுகள், யாரெல்லாம் மலைக்கு போகலாம் என்பது குறித்து அவ்வப்போது பேசி வருகின்றோம். இல்லத்தில் நடைபெறக்கூடிய பூஜை குறித்து எங்களுக்கு ஒரு வழிகாட்டி நெறிமுறை காட்டுங்களேன், எங்களுக்கு பேரானந்தமாக இருக்கும்னு ஒரு நேயர் கடிதம் மூலியமாக கேட்டிருந்தார். நான் பணிந்து சொல்வேன். முதலில் ஐயப்ப பூஜை என்பது கன்னிமார்கள் அவசியம் செய்ய வேண்டியது இல்லை. கடன்பட்டோ கஷ்டப்பட்டோ பூஜை செய்யக்கூடாது, இஷ்டப்பட்டு செய்ய வேண்டும். எந்த வழிபாட்டிலேயும் இறைவன் சொல்கின்ற ஒற்றை வார்த்தை, யாவருக்குமாம் இறைவருக்கு ஓர் பச்சிலை. உனக்கு என்ன சாப்பாடு இருக்கோ அதை எடுத்து கடவுளுக்கு நைவேத்தியம் பண்ணலாம், தப்பில்லை. ஆனால் வசதி உடையவர்கள் வீட்டிலே பூஜை செய்கின்ற போது அது பெரிய விசேஷம். அதுவும் இந்து சமூகத்தில் தனிமனித வழிபாட்டை விட கூட்டு வழிபாடுகளுக்கு, கூட்டு சரணங்களுக்கு, அடுத்தவர்களுக்காக நாம் பிரார்த்தனை பண்ணுகின்ற போது நம்முடைய நிலையிலிருந்து நாம் உயர்கிறோம் என்பதுதான் உண்மை. அதுதான் உயர்பொருள் கருப்பொருள். இப்போ ஐயப்ப பூஜை எப்படி மேற்கொள்ளணும்னா, முதல்ல நீங்கள் இன்விடேஷன் இல்லாமையே, யார் பேரையும் போடாமையே, பிரஸ்டீஜ் பார்க்காம ஒரு இல்லத்துக்கு வரக்கூடிய பூஜை எனக்கு தெரிந்து உலகத்தில் ஐயப்ப பூஜை தான். ஒரு சாமிக்கு நீங்கள் தெரிஞ்சவங்கன்னு இன்வைட் பண்ணியிருப்பீங்க, அந்த சாமி ரெண்டு சாமியை கூட்டிகிட்டு வரும். ஏன்னா அது ஐயப்ப பூஜை. இது தெரிஞ்ச வீடு அப்படியெல்லாம் இல்லை. அவங்க வந்தோடனே வாசலில் காலை அழம்பி சந்தன குங்குமம் வச்சு பூவை தூவி அவங்கள இல்லத்துக்கு அழைப்பதனுடைய நோக்கம், ஒரு மண்டல விரத காலத்தில் அவர்கள் பிரம்மச்சரிய விரதம் இருக்கிறார்களே, ஒவ்வொருவரும் சாமிக்கு சமமானவர்கள், அதுவும் உலகத்தில் இடைக்கால சந்நியாசம் என்பது ஐயப்ப வழிபாட்டில் மகோ உன்னதமான விஷயம். அந்த பூஜைக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, ஒரு தீபம் போட்டு விளக்கேற்றணும், ஒரு வெற்றிலையில் மஞ்சள் பிடிச்சி விநாயகர் வைக்கணும். அந்த ப்ரொசீஜர் எப்படின்னா, அந்த வழிமுறைகளை சொல்கிறேன். முதல்ல விநாயகர் பாட்டு உங்களுக்கு தெரியும். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்துனக்கு நான் தருவேன், கோலம் செய்த்துங்க கரிமுகத்து தூமணிய நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான். நான் ரொம்ப எளிமையான விஷயமாக சொல்கிறேன். ரெண்டு அச்சோதை எடுத்து விநாயகரை போட்டு குட்டிக்கிட்டு எல்லாம் நீங்கள் பூஜையை அதுலேருந்து தொடங்கணும். அப்புறம் முருகன் பாட்டு, வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை கந்தா கடம்பா கதிர்வது வேளான்னு சொல்லிவிட்டு முருகனுக்கு வரீங்க. அடுத்து உலகத்தினுடைய பரம்பொருளாக அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பின் விளைந்த ஆரமுதேன்னு சொல்லக்கூடிய சிவபெருமானுக்குரிய அர்ச்சனையை பண்ணலாம். அமுதே போற்றி, அப்பா போற்றி, அறிவை போற்றி, அரசே போற்றி பண்ணலாம். 11 அர்ச்சனை புஷ்பம் போட்டு அதற்கு அடுத்த நிலையில் நீங்கள் செய்ய வேண்டியது நாராயண வழிபாடு. கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணுன்னு சொல்லி நாராயண மந்திரத்தை. அடுத்து ரொம்ப முக்கியம் திருவிடக்கு வழிபாடு. ஓம் சிவாய நம, சிவசக்தியே நம, இச்சாசக்தியே நம, சொர்ண ரூபினியே நம, தீபலக்ஷ்மியே நம, தனலக்ஷ்மியே நம, தைரியலக்ஷ்மியே நம, விஜயலக்ஷ்மியே நம அப்படின்னு நீங்கள் குங்குமத்தால் தீபத்துக்கு அர்ச்சனை பண்ணணும். அடுத்து குலதெய்வ இஷ்ட தெய்வ வழிபாடு செஞ்சுட்டு அப்புறம் ஐயப்பன் பாடல்களுக்கு வரணும். முடிஞ்சால் 108 அர்ச்சனை செய்யலாம். சுவாமியை போற்றி, அரிகர சுதனை போற்றி, அம்பிகை பாலனை போற்றி, அநாத இரட்சகனை போற்றி, அன்பர் குபகாரியை போற்றி, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனை, ரொம்ப விசேஷம். அதை முடிஞ்சு ஒரு பானகத்தை வச்சு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அப்புறம் பாடல்களுக்கு வரணும். பாடல் முடிஞ்சோடனே நிறையா பேர் கேட்குறீங்க, இல்லத்தில் படிப்பாட்டு பாடலாமா? தாராளமாக பாடலாம். அகல் விளக்கில் கற்பூரம் வச்சு நீங்கள் 1 திருப்படி சரணம் பண்ணையப்பா, சாமி பண்ணையப்பா, சுவாமியே சரணம் சரணம் பண்ணையப்பா அப்படின்னு 18 படிபாடல் பாடி, நற்படி 18 சரணம் பண்ணையப்பா, சாமி பண்ணையப்பா, ஐயனே பண்ணையப்பா, சுவாமியே சரணம் சரணம் பண்ணையப்பா சொல்லி நீங்கள் தீபம் ஏற்றலாம். அதற்கு பிறகு கொஞ்சம் மஞ்சள் சுண்ணாம்பு குங்குமம் எடுத்து ஒரு தட்டில் கலந்து
சில பேர் வேணும்னா ஒரு வெற்றிலையில் கற்பூரத்தை கொளுத்தி சபரிமலை வாடிமங்கள் தலைவனுக்கு மங்களம், தௌமுனிவர் வணங்கும் அந்த சன்னதிக்கு மங்களம், இவமுனுவன் முருகோனுக்கும் இளையோனுக்கும் மங்களம், இன்பமெல்லாம் தந்தருளும் இறைவனுக்கு மங்களம், புளியமிசை பவனி வரும் புனிதனுக்கு மங்களம், புவியமங்கும் மோகினியால் புதல்வனுக்கு மங்களம், பக்திமலை ஏறுகின்ற பக்தருக்கு மங்களம், பகவான் நாமம் கூறுகின்ற அனைவருக்கு மங்களம்னு அந்த பாடல் பாடலாம். அதற்கப்புறம் லோகவீரம் மகாபூஜ்யம், சர்வரட்சாகரம் விபும் பார்வதி கிரியானந்தம், சாஸ்தாரம் பிரமாண்யம்னு அந்த பஞ்சரத்ன ஐயப்பனுடைய ஸ்லோகத்தை வரிசையாக சொன்னால் மகோ உன்னதமானது. இப்போ ஒரு சாமி எல்லாம் சரி சார், குருசாமி வந்தார், வீட்டில் எல்லாம் பண்ணிட்டார், எனக்கு எதுவும் தெரியல, ஒன்றும் வேண்டாம், எல்லாரும் கடைசியாக சேர்ந்து மூன்று முறை அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நாங்கள் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து ரட்சித்து அருள் புரியல் வேண்டும், சத்தியமாய் 9-18 படிமேல் வாழும் ஹரிஹர சுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியே சரணமையப்பான்னு மூணு கூட்டுச் சரணம் போட்டா ஐயப்பனை நோக்கி நீங்கள் செல்ல வேண்டாம், ஐயப்பன் உங்கள் இல்லத்திற்கு வந்து உங்கள் உள்ளத்தில் ஆனந்தமாக குடிபுகுவான், அன்றைய வாழ்க்கை ஆரம்பமாக தொடங்கும். மீண்டும் நாளை ஆனந்த ஆரம்பத்தில் சந்திப்போம், தொழில்நுட்ப கலைஞர்களோடு சிந்திப்போம். சுவாமியே சரணமையப்பன்.